தருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவையாவுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழகாவது கோயிலுடைய பிரதர்ஷனிக்காக நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். உங்கள் அநேக ஊழியக்காரர்கள் வந்திருந்தார்கள். அதில் என்னிடத்தில் நேற்று பகிர்ந்து கொண்டதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னார். கடந்த வாரத்தில் நான் பேசினதான செய்தி என் கடவுளுடைய வாழ்க்கையிலே மூன்று சட்டங்கள் அனைத்து ஊழியக்காரர்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கிறார்கள். யூடியூப் மூலமாக கடந்த வாரத்தை செய்தி ஐயா ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லும் உடனே நான் ஆண்டவரை அதிகமாக மயிருக்கிறேன். கடவுள் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய வகிமை நம்மை சுற்றிலும் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது என்பது அதை இலங்கை உணர்ந்திருக்கிறது. இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பதாக நிபத்தோடு கூட ஆயத்தம் செய்து வந்திருக்கிறேன். கவனமாக இருக்க கேளுங்கள். செய்தி உங்களோடு கூட பேசும் என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, வேதத்தில் இருக்கிற ஆண்டவரால் சொல்லப்பட்ட ஆண்டவரால் எழுதி வைக்கப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை மனப்பூர்வமாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதை சொல்லும் பொழுது அதிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. இதை வாசிக்கலாம். உன்னதப்பட்ட புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அது இயலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன், அதனுடைய கனி என் வாய்க்கு மதுமாய். தலைகளை தாழ்த்தி Yesu
உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைக்கு பலன்கள் உண்டு, உடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, உடைய வார்த்தைக்கு ஜீவனம் உண்டு. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொஞ்ச நேரம் ஒரு பாரத்தில் அமர்ந்து நாங்கள் சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். சுயம் என்னுடைய மாம்சம் கரட்டிலே என் மாத்திரமே ஏசுவி நாம செய்தார். இந்த உணரப்பட்ட இரண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். முள்ளுகளுக்குள்ளே ஏழு பசுவம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இது சபையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. தனக்கு சிறக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வருடத்தை கொடுத்த செய்தியை உங்களுக்கு நான் பின்னாடி பேச இருக்கிறேன். இன்றைக்கு இந்த மூன்றாவது வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நம்மோடு கூட ஒரு சில காரியங்களை பேசும்படியாக நாம் எவ்வளவிலே நாம் இருப்போம். காட்டு மரங்கள் என்று சொன்னால் ஒன்றுக்கும் புரோஜனங்களாக இதற்கும் பயன்படாத ஒரு மரம்தான் காட்டு மரம். ஒருவேளை காட்டு மரங்களிலே பூக்கள் பூக்கலாம், காய்கள் காய்க்கலாம், ஆனால் இது யாருக்குமே பயன்படாது. ஒரு சில காட்டு மரங்கள் காய்களை காய்க்காது, அது ரொம்ப செழிப்பாக செழுமையாக வளரும், ஆனால் எதற்கும் பயன்படாத ஒரு மரமாக அது வளர்ந்து அது அழிந்து போகிறதான் நம்ம பார்க்கிறோம். சில காட்டு மரங்கள் கரடு மரமாக இருக்கும், சில காட்டு மரங்கள் அடர்த்தியாக சின்ன பின்னமாக ஒன்றோடு ஒன்று சுழற்றப்பட்டதாக இந்த காட்டு மரங்கள் என்ன செய்யும் இருக்கும். சில காட்டு மரங்கள் முட்ட நிறைந்த மரங்களாக இங்க இருக்கும். நீங்க சாலை ஓரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன நிறைய காட்டு மரங்கள் பார்க்கும், அது ஒரு மரம் உடம்பு மரம் இருக்கும், நிறைய முள் இருக்கும், ஆனா அந்த மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்ல ரொம்ப அடர்த்தியா இருக்கும். ஒருவேளை நீங்க வெயில் நேரத்தில் களைப்பா வந்து அந்த மரத்து கடையில நல்லா கழிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அழகா வழியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி உடம்பரங்கள் இருக்கும், அந்த மரத்துக்களையே அந்த முள்ளுகளை சீவிட்டு உட்கார்ந்து கேட்ட மாதிரி அதில் எங்களுக்கு வச்சிருப்போம். இந்த பச்சை நேரத்தில் கூட அந்த மரத்துக்களையே உட்கார்ந்து சின்ன வயசு அதை விளையாடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேல தரக்கூடியதான இந்த மரங்கள் காட்டு மரங்கள். ஒருவேளை அடுப்பேற்றிற்கு பயன்படும், சில மரங்கள் புஷ்ஷுன்னு குப்பையாக போடும், அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க இல்லையா. அப்போ இந்த காட்டு மரங்களாலே மனிதனுக்கு எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது. இப்படிப்பட்ட காட்டு மரங்களுக்குள்ளே ஒரு அழகான ஒரு மரம் வளர்ந்து வருகிறான். அது என்ன மரம்? சிகிச்சை மரம் அப்படின்னு சாதுவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆங்கில வேளாண்மத்திலே இதற்கு ஆப்பிள் மரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அது ஆப்பிள் மரம் இல்லை, ஆரஞ்சு கிச்சிலிஸ்னா ஆரஞ்சு, அது ஆரஞ்சு பழம் தான். ஆரஞ்சு மரம் தான் கிச்சிலி மரம். இப்போ இந்த காட்டு மரங்களும் இந்த கிச்சிலி பழத்துக்கு இந்த ஆரஞ்சு பழத்துக்கு சில மகத்துவம் உண்டு இல்லை. நம்ம ஆஸ்பத்திரி போனோம்னா ஒன்று ஆப்பிள், ஏன்னா அதுக்கு மருத்துவ குணம் உண்டு, சுவை உண்டு. ஆகையாலே இந்த சுவையான மரம் இந்த காட்டு மரத்துக்குள்ளே நடுவில் என்ன செய்து வளர்ந்து வருகிறத நம்ம பார்க்கின்றோம் சரிங்களா. அப்போ இது ஆவிக்குரிய அர்த்தத்திலே நம்ம பார்க்கும் பொழுது காட்டு மரங்களுக்குள்ளே நீங்களும் நானும் வளர்ந்து வருகின்றோம்.
காட்டு மரம் என்று சொல்லும் பொழுது கடவுளை அறியாத மக்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், சடங்காச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், மத நம்பிக்கையே வளர்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இல்லையா, புறாமல் பிடித்த மக்கள், அகங்காரம் பிடித்த மக்கள் இல்ல, இப்படி பொல்லாத சிந்தனைகளோடு இருக்கிற மக்கள் நீங்கள் மார்க்கு 7:21 2 Timothy 3 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களையும் நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இதில் நீங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மனிதர்கள் அத்தனை பேருமே காட்டும் மரங்கள் தான். அந்த சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மனிதர்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க நோவாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆரியாவது புஸ்தகம் 6:9 வசனத்தை வாசிங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சந்தித்துக் கொண்டிருந்தான். அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கும் போது ஆரம்பத்தில் சொல்றாரு, அங்கே இருந்தவர்களுக்குள்ளே நோவா வாழ்ந்த அந்த காலத்திலே, நோவா வாழ்ந்த அந்த ஊரிலே இருந்த மனிதர்களுக்குள்ளே நோவா எப்படிப்பட்டவனாயிருந்தான், நீதிமானும் உற்சவனுமாயிருந்தான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தவனாக, தேவனோடு கூட வாழ்ந்தவனாக இருந்தான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, எட்டாவது வாசிக்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினது என்றும் அவர் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே கர்த்தர் கண்டு மனசாவப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நோவா காலத்திலே வாழ்ந்த மக்கள் அவங்க இருதயத்தினுடைய நினைவுகள், அவங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் பொல்லாதாய் காணப்பட்டது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளே வாழ்ந்தவன் நோவா, அவனுக்கு தான் கர்த்தருடைய கண்ணிய கிருபை கிடைத்தது. அப்ப நாமும் இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்களின் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நீ கிச்சி மரமாக இருக்கின்றாயா, காட்டு மரமாக இருக்கின்றாயா? ஒரு கேள்வி நம்ம எழுப்பித்தான் ஆக வேண்டும். இந்த காட்டு மரங்களுக்குள்ளே நீ ஒரு கிச்சி மரமாக இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய கண்களிலே நிச்சயமாய் கிருபை கிடைக்கும். நோவாவுக்கு அப்படித்தான் கிடைத்தது இல்லையா. பொல்லாத மனிதர்கள் தான், அக்கிரம சிந்தை கொண்டவர்கள் தான். நித்தமும் ஆண்டவர்கள் வசனத்துல வாசிக்கிறோம், நித்தமும் நாளோர் அப்படி சிந்தனைகளும் அப்படி நினைவுகளும் பொல்லாததாயிருந்தது. அப்பேற்பட்ட மனிதர்களுக்குள்ள அப்போ உங்களை சுற்றியும் இருக்கிற இந்த மக்கள் இப்படிப்பட்ட மக்கள் தான். அவங்களுக்கு என்னதான் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை குணங்கள் என்ன செய்து இருக்கிறது. எபேசியர் 2:1-2 வாசி, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்திலே எப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து பிரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யார், அவனுடைய ஆவிக்கேற்ற பிரகாரம் உலகத்திலே நாம நடந்து கொண்டோம். நீங்கள் முற்காலத்தில் எப்படி இருந்தீங்க, அதாவது முற்காலம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி
உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கு இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்ற பிரகாரம் இருந்தது. நான் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உலக வழக்கத்தை ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நிறைய இருக்குது மத நம்பிக்கையின் அடிப்படையில இங்க நிறைய காரியங்களை செய்யறாங்க. கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டு சொன்ன ஒரு ஆச்சரியம் கேட்டுட்டாங்க வச்சுக்கோங்க, பல முறை சொன்ன வார்த்தை பாதுகாத்திரிக்கு நடுவீட்டில் அழுப்பு வச்சு புகையை போட்டு பாதுகாப்பு. இது யார் செய்யுது? நம்ம ஆளுமை செய்யறது, மற்றவர்களை பத்தி கவலையே கிடையாது. சரியா, செத்து போனா தலைக்கு மாட்டில விளக்கு வச்சிருக்கு. அவன் செத்து போயிட்டா மனுக்குள்ள போய் அக்கேஷ் மூணாவது நாள் ஜபம் கூட்ட வச்சு அன்னைக்கு ஒரு சண்டை நடக்கும். என்ன சண்டை? உனக்கு போடலையா, எனக்கு போடலையா, இந்த துணியை எடுத்து கொடுக்கிற சண்டை. இது யார் செய்யறதுன்னா நம்ம தான் செய்யறது. இது இந்த உலகத்தினுடைய வளம். இன்னும் இந்த காலத்திற்கு ஒட்டை அடிக்கிறது யார் செய்யறது? கிறிஸ்துவை கேட்டுக்கிறான். அது ஒரு ஃபங்க்ஷனாக நடத்தினான். அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எந்த வேதனாமத்தில் ஒட்டை அடிச்சு காது ஊற்றுறான். நீங்க சொல்லுங்க, அந்த வேதத்தை போற எட்டணும், இந்த குடிக்கிட்ட போயிருக்க வளரும் பொழுது இந்த காட்டு மரங்கள், இந்த காட்டு
வரக்கூடிய அந்த உபத்திரத்திலிருந்து அந்த பிரச்சனைகளை பாதுகாப்பதற்கு என் நேசர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றே, நான் வந்து உங்களை நிலையில தங்குவதற்கு நான் நினைச்சேன் ஆசையாக இருக்கிறேன். அதனுடைய கனிய புசிப்பு எப்படி இருக்குமா? அது மதுமாயிருக்கும். அதனாலே நான் கிச்சிலி தண்ணியில நான் வாய்க்கிறேன் சொல்லி என் ஆண்டவர் சொல்லிக்கிறார். உங்க இடத்துல நேசர் வருவதற்கு இடம் இருக்கின்றதா? உங்களை சுற்றியும் காட்டு மரம் இருக்கிறது. இந்த காற்று மர காட்டு மரங்கள் மொத்தமும் சுற்றி வளைத்து சொன்னா நேசர் அந்த வருவதற்கு வாய்ப்பு இல்லை. காட்டு மரங்களை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்குள் வருவார். அதுதான் நிறுவத்தில் அழை எழுதும் போது உங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில உங்க பாவ மனிதனை களைந்து போடுங்கள் அப்படின்னு நீங்க என்ன செய்யும் பொழுது நேசர் உங்கள் அறிவில என்ன செய்வார்? நான் ஒரு சில உதாரணங்களை எப்படி கிச்சிலி மரமாய் இருந்தால் சில உதாரணங்களை சொல்லி நிறைய ரெண்டு உதாரணங்களை மாற்றம் சொல்லிக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சில யோவான் ஸ்நானம் வரும். யோவான் ஸ்நானம் வரும் பொழுது அவங்க ஒரு சில கூட்டத்தார சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழாம் வாசம் கண்டு பெரியன் பாவம் குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஒரு கூட்டம், அந்த கூட்டம் யாரு? பரிசேயர், சதுசேயர், இவங்க எல்லாம் யோவான் ஸ்நானத்தினுடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு யான ஸ்நானம் எடுக்க முடியாம வராங்க. அந்த கூட்டத்தை பார்த்து யோவான் ஸ்நானம் சொல்கிறான், வெறியன் பாவம் குட்டிகளே. அந்த கூட்டம் ஒரு வெளியே பாவம் குட்டிகளை போல காணப்படுகிறது. இது ஒரு கூட்டம். யோவான் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் அங்கே ஒரு கூட்டத்தை இந்த யோவான் ஸ்நானகன் பார்க்கிறான். இருபத்தி ஒன்பதாவது வருஷம் மறுநாளே பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி அப்படின்னு கூட்டத்துக்குள்ளதான் கூட்டத்தை பார்த்து யோவான் சொல்கிறார், பிரியன் பாவ குட்டிகளே அப்படின்னு சொல்றார். அந்த கூட்டத்துக்குள்ளதான் மறுநாள் நடக்கிற சம்பவம் அந்த ஒருத்தரை பார்த்து அவன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து. இதுதான் காட்டு மரங்களுக்குள்ள பரிசெயர் என்கிற காட்டு மரங்களுக்குள்ளே ஒரு கிச்சிலி மரத்தை யோகாஸ்நானம் பார்க்கின்றான். இங்கே பார்க்கும் பொழுது பாம்பு குட்டிகளே நீங்கள் செருக்குறியை போல இருக்கிறீங்கன்னு சொல்லி யோவான் காண்கிறான். ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்திருக்கிற ஒரு அமைதியான தேவ ஆட்டுக்குட்டி, வாய்க்கிறவாத ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் நம்மை உணர்த்த முடிகிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே நிரூபிக்கிறார் ஆண்டவர், தான் ஒரு கிச்சிலி மரம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்று சொன்னால் நம்முடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலே இவர் என்னால் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, அகற்றின் அழகு முகத்திற்கு தெரியும்.
உன் முகத்தை பார்த்தாலே நீ எப்படி இருக்கிறேங்கிற ரசிச்சுக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். நீ சந்தோஷமா இருக்கிறையா, இல்ல நீ கவலையா இருக்கிறையா, இல்ல நீ ஆச்சரியத்தோடு கூட இருக்கிறையா என்ற உன் முகமும் காட்டி கொடுக்க. சில பேர் தப்பு பண்ணிட்டு அவங்க நினைக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பயந்து போய் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்ல தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதுவே கண்டுபிடிச்சா என்ன செஞ்ச உன் முகம் சரியில்லையே, வீச கண்டுபிடிக்கும் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இயேசுவை பார்க்கும் மாத்திரத்திலே தேவாக்கு கண்டுபிடிச்சான். அதே யோகாசனங்கள்தான் அந்த கூட்டத்தாரை பார்த்து வெறியன் பாம்பு புத்திகளை கண்டுபிடிக்கின்றான். நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களாக இந்த பரிசெயர் சரிசெயரை போல நாம் இருக்கின்றோமா, இல்ல இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அமைதியானவர்களாக சாந்த உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை சொல்வாரே, பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி சொல்வார். இதே வேதவசனம் என்ன சொல்லுது, புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாக சொல்லுது. நீங்க கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்ல கொஞ்சமா அநேகமாக புளித்து வைக்கணும். உதாரணத்தை நல்லா கவனிக்கணும். வேதவசனங்கள் ஒன்று இப்படி அதே வார்த்தையை சொல்லுது அப்படியே சொல்லுது, அதை நம்ம கவனமாக கேட்கணும். வீட்டில் பாடு வச்சிடும், கை போடணும், அதுக்கு என்ன செய்வோம், உரம் வேணும், ஒரு புளிச்ச தயிர் போயிடும், இந்த பிள்ளைங்க போதும். இல்லை ஒரு குண்டா நிறைய பாலை காய்ச்சி அதில் அந்த ஒரு புளியை போட்டால் காலை என்ன ஆகிடும், அதான் ஒரே போல மாவு நீ ஆட்டி வச்ச மாவில் கொஞ்சம் இல்லையா, சில பேர் புளியை போடுவாங்க புளிக்கு, இல்லை அந்த தயிர் இருந்தால் தயிர் தயிர் போடுவாங்க, அது காலை எழுதிடும் புளிச்சு. அப்போ இது ஏன் ஆண்டவர் சொல்றார் பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பாயிருக்கு சொன்னா, உன்னையும் என்னையும் இல்ல மற்றவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு தயார் பண்றதுதான், அதுதான் அதனுடைய அர்த்தமே. நீ புளித்தமா மாவை புளிக்க வைக்கிறவனாக ஒரு சின்ன உரம் மாதிரி நேசியம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்ல உங்களையும் நீ பார்த்த ஆண்டவர் சொல்றாரு. அப்படி ஒரு சின்ன உரமா இருந்து நம்ம சுத்தி இருக்கிற இல்ல அந்த மக்களை குளிக்க வைக்கணும், அதாவது பரலோகத்துக்குரிய காரியங்களை சொல்லி பரலோகத்துக்குரியவனாய் மாற்றணும். இன்னொரு இடத்துல வேதவசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒண்ணு குறிஞ்சிய 5வது அதிகாரம் 6வது வசனம் நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா சேர்ந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிற வழியே புரியாய் சேர்ந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்துடன். நீங்க என்ன சொல்றாரு பார்த்தீங்களா, புளித்த மாவை தள்ளி அங்க என்ன சொல்றாரு, நீ புளித்த மாவா இரு சொல்றாரு. பரிசுத்தம் இல்லாமை அப்படிங்கிற காட்டு இந்த புளித்தமா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவர் கிச்சிலி மரமாய் அவர் எல்லா இடத்திலும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் புளித்தமாவுக்கு ஒப்பாயிருக்க வேண்டும் என்று சொன்ன அதே ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது புளித்தமாவை நீ தள்ளி போடுன்னு சொல்ற இந்த இடத்துல
உனக்குள் இருக்கிற துர்ப்புணம், உனக்குள் இருக்கிற பொல்லாப்பு, உனக்குள் இருக்கிற பரிசுத்தம் இல்லாமல் யாராவது அசுத்தம், இவைகள் உன் வாழ்க்கையிலிருந்து எடுபட வேண்டும். இந்த குறித்தவாவை நீ உன் வாழ்க்கையிலிருந்து கலைந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ இடத்துல இந்த மாதிரி சம்பவம் ஒரு உடனடியாது. அவர் குற்றமற்றவர், அவர் மாசு இல்லாதவர், எந்த ஒரு மனிதனும் அவரை குற்றம் சாட்ட முடியாத பரிசுத்தமுள்ள சுத்த கண்ணன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? குளித்த மா உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறதா? அல்லது மற்றவர்களை குளிக்க வைக்கக்கூடிய காரியங்களை நீங்க செய்திருக்கிறதா? இது உங்க வாழ்க்கையை இந்த குளித்தமா இருக்கு என்று சொன்னால் நீங்க ஒரு பிச்சிலி மரம் அல்ல, காட்டு மரத்தோடு வாழ்வில் இருக்கிற மக்களை கொண்டுதான் நாம் இருக்கிறோம் என்றார்கள். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். விசேஷம் 27வது அதிகாரம் 38வது வாக்கியம். வலது பக்கத்தில் ஒருவரும் அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இரண்டு கல்ல அவரோடு சிலுவையில் அறையப்பட்டார்கள். பகுதியை கொண்டு வந்து இருக்கு. இங்க இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி கிச்சிலி மரமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை உங்களுக்கு சொல்றேன். இங்கே இந்த இடத்துல ஆண்டவரை குற்றப்படுத்துகிறார்கள். அவரை சுற்றியும் இருந்த மனிதர்கள், போர் சேவகர்கள், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரிகள், யூத ஜனங்கள், அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிற சம்பவத்தை சிலுவையின் அடியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இது மத்திய ரெண்டு கள்ளங்களுக்கு மத்திய இயேசு சாமி நின்று கொண்டிருக்கிறார். சிலுவையில் ரெண்டு பேருமே இயேசு நினைச்சாங்க, திட்டுறாங்க. Get the fuck out.
போதும் பலவீனத்தில் பலமாய் விளங்கும் பலவீனத்தில் என் பலமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் தேவனுடைய குமாரன் என்பது சொல்றான். இவன் ஒரு குற்றவாளி, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொன்னவன், தேவன் சொன்னவன் என்று சொல்லி அங்கே பரிகாசப்படுகிற வார்த்தை இங்கே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பிதாய தேவன் அங்கே இயேசுவை வகைப்படுத்தினார். சிறுமியை சுற்றிலும் அவரை வசைப்பாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நூற்றுக்கு அதிபதியும் இருந்த மக்களும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் பிதாவாகிய தேவன் அவர்கள் வாயின் மூலமாகவே இவ தேவனுடைய குமாரன் என்பதை சொல்லுவேன். அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்த மாத்திரத்தில் இவன் கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்லி யாராவது சொல்லியிருக்கிறார்களா? பிரம்மாவை சண்டாளன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் பார்த்து இவன் கிறிஸ்தவன் பேரு குளிர் காய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில் அங்க சொல்லுவார், இவனுடைய பேச்சு அவனை போல இருக்கிறது. இவர் கிறிஸ்தவனாய் இருப்பாய் என்று சொன்னார். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய நடத்தை அத்தனையும் யாரை போல இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை போல இருக்கணும். உங்ககிட்டையும் எனக்கையும் அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதா? நீ ஒரு கிச்சிலி மரமாய், ஒரு ஆரஞ்சு பழம் போல இருக்கணும் என்று சொன்னால் உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை மாறி உன்னை பார்த்து உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அனைவரும் பார்த்து உன்னோடு கூட பேசினவங்க வரணும். உன்னோடு கூட சேர்ந்து கடவுளை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ இந்த ஆரம்பி படம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஔஷதமாக அது இருக்கின்றது, ஒரு மருந்தாக இருக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கும் எனக்கு ஒரு அருமருந்தாக அவர் இருக்கிறார். வேதாமசுரம் சொல்கிறது, யாத்திரகம் புஸ்தகத்தில் அவர் உனக்கு பரிகாரி அங்கே கத்தர் என்று சொல்லி நம்ம வாசிப்ப 14வது அதிகாரி நினைக்கின்றேன். யாத்திராக அவர் உன்னுடைய பரிகாரி என்று சொல்லி வேதவசம் சொல்கிறது. அவர்தான் உனக்கு மருந்து, அவர்தான் உனக்கு பரிகாரி. நீ என்னைக்கு எத்தனையோ பேர் பரிகாரம் என்கிற பெயரில் இல்லை யார் உலகத்தினுடைய பேச்சை கேட்டு பொருத்தனைகளையும் பரிகாரங்களையும் செய்து கொண்டிருக்கிற பார்க்கும். இதெல்லாம் உன் வாழ்க்கையில ஒன்றும் செய்யாது. இயேசுவே பரிகாரியாகி கர்த்தர் என்று சொல்லி நீ என்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறாயோ அன்றைக்குத்தான் அவர்களுக்கு பரிகாரியாக இருந்து, அவர்களுக்கு ஔஷதமாக இருந்து, உனக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வாதங்களை உங்கள் என்ன செய்வார்? நிரசமாக இயேசு உனக்கு எப்படி இருக்கிறார்? ஏசையா திருப்பிட்ட புஸ்தகம் 32வது அதிகாரம் 1-2 வாசிங்க. இதோ ஒரு ராஜா நீதியான இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதான ஒரு தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை. இதோ ஒரு ராஜா அவர் எப்படி வருவாரா? பிரபுக்களும் நியாயமாக அதிகாரம் வாழ்க்கையில் வரக்கூடிய பெருமளத்தை போன்ற காரியத்திற்கு அவர் மறை புகழியமாகவும் உங்கள் வாழ்க்கை வறண்டு போன சூழ்நிலையை இருக்கும் பட்சத்திலே அந்த வறண்டு போன நிலத்திற்கு அவர் நீர் காடுகளாகவும் வெடிப்பு விட்ட ஒன்றுமே வளராத அந்த பூமிக்கு
மரத்தினுடைய நிழலை அங்கிருந்தார். ஆனால் இப்பொழுது நீ பிச்சை மரத்தினுடைய அடியே வரும் பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? உனக்கு உனக்கு புகலிடமாக இருக்கிறார், உனக்கு பாதுகாவலாக இருக்கின்றார், உனக்கு நிழலாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் சங்கீதக்காரர்கள் 34வது சங்கீதத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்ய ருசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். ஏன்னா அவர் பிச்சிருவார், அவர் கிச்சிரி மரத்துல விளைகிறான கிச்சிரி பழம், அந்த கிச்சிரி பழத்தை ருசிப்பார். உன்னுடைய சரீரத்திற்கு என்னவா இருக்கும்? ஆரோக்கியத்தை ருசி பார்த்திருக்கின்றாயா? நான் இங்கே ருசி பார்த்தேன், வாசிப்பேன். கர்த்தர் நல்லவர் என்பதை வாசிப்பேன். நான் இதுவரைக்கும் ஒருவேளை இதுவரைக்கும் இந்த ஆண்டவரை ருசி பார்த்தவர்கள் சொன்னா நீ ருசிப்பார், ருசிப்பார், அனுபவித்துப்பார். உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வர நேரத்துல, போராட்டங்கள் வர நேரத்துல, பாடுகள் வர நேரத்துல, உன்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் அவமானப்படக்கூடிய நேரத்துல, இந்த ஏசாயா 32:1 சொல்றது போல உனக்கு அவர் நிழலாய், உனக்கு பெரும் கண்மலையை போல அவர் நினைப்பார், நீர்கண்ணை போல உன்னோட பார்த்தார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவருடைய ருசி உன் வாழ்க்கை ஆரோக்கியம் அடையும். நீ ருசிக்கும் போது உன் பாவம் இடத்துல போகும், உன் அக்கிரமம் அதான் ருசி பார்க்கிறது. ருசி பார்த்தே மாறப்படுத்து சொல்லிட்டு தப்பி தப்பி சப்பி போடுறது பிரயோஜனம் கிடையாது. அது இருக்கிற மகத்துவத்தை உணர்ந்து அது சாப்பிடணும். ஆண்டவர் நீ ருசிக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற அக்கிரமம், உனக்குள்ள இருக்கிற பாவம், இல்ல உனக்குள்ள இருக்கிற துர்ப்புணம், உனக்குள்ள இருக்கிற பொருளாதாரம், உனக்குள் இருக்கிற எல்லா அகங்கார ஆணவமும் என்ன செய்வோம்? உன்னை விட்டு ஓடணும். அதான் ருசிப்போம். ஆண்டவர் நல்லவர், நல்ல ஆண்டவரை நீ ருசிப்பா. இந்த உலகம் என்கிற இந்த காட்டு மரத்துக்குள்ள நீ ஒரு பிச்சை மரமாய் வளர வேண்டும். உன்னை பார்த்தவர்கள், உன் இடத்தில் வருகிற அந்த கனியை குசிப்பவர்கள் என் நேசர் ஆசையா வந்தார். எதுக்கு வந்தாருங்க? இந்த கனிய புசிப்பதற்கு. உணரப்பட்டு வாசிப்பு இல்லையா? நேசர் அங்க வராது, உன் கனியை புசிப்பதற்கு அப்படின்னு சொன்னார். நீ ஒரு கிச்சிரி மரமாய் மாத்திரமல்ல, கிச்சிரி பழங்களை நீ கொடுத்து உன்னுடைய பழத்தை, அதாவது உன்னுடைய தன்மைகளை, நீ செய்த நன்மைகளை மற்றவர்கள் பார்த்து அதை ருசிக்கின்ற பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது அவர்களும் மாற்றப்படுவார்கள். அந்த நிலைவுக்குள் நீ இருக்கின்றாய். நீயே யோசனை, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசுவை போல பாடணும், அழகாடும். இயேசுவை போல சகாயம் செய்வார்கள் இல்லையே. நீ நான் யோசிப்போம், இப்படிய இப்படி இருக்கப்படுமா? இப்படி இருக்கப்படுமா? இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? உன்னை பார்த்தவர்கள்லாம் இங்கே போனா, இங்கே போனா, இங்கே போனா என்னுடைய வாழ்க்கை வளர்ந்து என்கிற அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்களும் நமக்குள் ஆழமாக எப்படிக்கும் அவர் வருகின்றனர். அவர் வருகை காய்க்கப்படுங்கள், அவர் வருகை சீக்கிரமாக சென்று ஒரு கேள்வி வளர்க்க நீங்கள் கிச்சி மரணம் நீங்கள் கற்று நாம் இந்த வசனங்களை ஆசிரியர்